வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூஸ்வலாக வந்து சுகர் உள்ளவங்க வந்து அதிகமான உணவுப் பொருட்கள் என்ன எடுப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கோதுமை உணவுப் பொருட்கள் தான் எடுப்பாங்க. ஸோ இந்த கோதுமை உணவுப் பொருட்கள் எடுக்கிறதுனால வந்து சுகர் குறையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா கோதுமை உணவுப் பொருட்கள் எடுக்கும்போது அதோடய செரிமானம் டைமிங் வந்து அதிகமாக எடுத்துக்கும். அதனால ரொம்ப நேரம் வந்து அவங்க உணவு பாதையில் வந்து அந்த உணவுப் பொருட்கள் இருக்கிறதுனால பசி எடுக்காமல் இருக்கும் பேஷண்ட்டுக்கு. பட் கோதுமை உணவுப் பொருட்கள் சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து சுகர் குறையாது, பசியை குறைத்து காமிக்கும், அவ்வளோதான். பசியை ரொம்ப நேரம் வராமல் பார்த்துக்கும், அவ்வளோதான். பட் வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு நல்ல உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேழ்வரகு எடுத்துக்கலாம். ஸோ கேழ்வரகு உணவுப் பொருட்கள் எடுக்கும்போது அதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. ஸோ கோதுமை உணவுப் பொருட்களுக்கு ஒரு மாற்று உணவு பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோதுமையை விட வந்து ஒரு 10 மடங்கு வந்து ஒரு நல்ல விட்டமின் ரிச் உணவுப் பொருள் கேழ்வரகு வந்து நம்ம எடுத்துக்கலாம். யூஸ்வலாக வந்து சுகர் உள்ளவங்க வந்து அடிக்கடி பசி ஏற்படும் இல்லையா? ஸோ அந்த பசி ஏற்படுறத அவாய்ட் பண்ணுறதுக்கு மார்னிங் நீங்கள் வந்து ஒரே டைமிங்கில் ஒரு 4 இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா அது ஒரே டைமில் எடுத்துக்காமல் 2 டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள். அப்படி எடுக்கும்போது அடிக்கடி உங்களுக்கு பசி ஏற்படாது. 2வது வந்து கோதுமை உணவுப் பொருள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சுகர் ரைஸ் ஆகும்பொழுது கண்டிப்பாக குறையாது. ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம உணவு பாதையில் வந்து கோதுமை உணவுப் பொருட்கள் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். நம்ம உணவுப் பொருட்கள் குடலில் வந்து எவ்வளோ நேரம் இருக்கோ அதை பொறுத்து தான் சுகரோட லெவலே அதிகமாகும். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் இருக்குது இல்லையா அந்த உணவுப் பொருள், அதனால வந்து கோதுமை சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சுகர் ரைஸ் ஆகுமே வந்து குறையாது. ஸோ இன்னையிலேருந்து கோதுமைக்கு ஒரு மாற்று பொருளாக கேழ்வரகு பயன்படுத்துங்க. இது நல்ல பயன் கிடைக்கும், செரிமானமும் சீக்கிரம் வந்துடும், அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, தேங்க்யூ.